வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் நான்காவது பாடம் வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கோணம் ஏபிசி சிமிலர் வடிவத்தவையாக இருக்குது எதுக்கு முக்கோணம் டிஇஎஃப்க்கு இல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணம் டிஇஎஃப் பரப்பு பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசிஇக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் எனில் இன் நீளம் காண்க முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்தவையாக இருக்குது சிமிலராக இருக்குது அப்போ அந்த முக்கோணத்தில் ஏபிசி இந்த முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துருக்காங்க இந்த முக்கோணத்தோட பரப்பும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரே ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சைடு ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு சைடை ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் கொடுத்துருது எடுத்து எழுதியாச்சு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணம் டிஇஎஃபின் பரப்பு பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்க சைடு பிசி பிசியோட அளவு எவ்வளவு ரெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இஎஃப் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் ஒரு முக்கியமானது முக்கோணம் ஏபிசி இதோட பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதோட பரப்பு பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போது ரெண்டு வடிவத்த முக்கோணங்கள் இது ரெண்டு என்ன முக்கோணம் வடிவத்த முக்கோணங்கள் இரு வடிவத்த முக்கோணங்களின் பரப்புகளின் விகிதம் இது ரெண்டு இந்த விகிதம் வந்து இந்த ரெண்டு முக்கோணத்தோட பரப்புகளின் விகிதம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்துக்கு சமமாக இருக்கும் ஒத்த பக்கங்களின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் அது என்ன ஒத்த பக்கம் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஏபி இது இதுக்கு சமமாக இருக்கும் இதனுடைய வர்க்கம் வர்க்கம்னா என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணோம் அதாவது ஏபி ஸ்கொயர் வந்து எதுக்கு விகிதமாக இருக்கும் இடிக்கு விகிதமாக இருக்கும் அதே மாதிரி பிசி பிசி வந்து எதுக்கு விகிதமாக இருக்கும் இஎஃபுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏசி ஏசி வந்து எதுக்கு இருக்கும் டிஎஃப்க்கு விகிதமாக இருக்கும் விகித சமமாக இருக்கும் சரியா இதை தான் நம்ம அங்கே பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன கணக்கு தான் சரியா பாருங்கள் அந்த கொடுத்துருக்கு நான் சொன்னமில்லையே அதை தாங்க எழுதி வச்சுருக்கேன் இரு வடிவத்த முக்கோணங்களின் பரப்புகளின் விகிதமானது அவற்றின் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் சரியா இப்போ கொடுத்திருக்க முக்கோணம் என்ன முக்கோணம் கொடுத்திருக்காங்க முக்கோணம் ஏ பி சி பரப்பு விகிதம் வகுத்துக்கலாம் இல்லையா பை முக்கோணம் பரப்பு இந்த விகிதம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும் அப்போது இந்த மூணு பக்கம் இருக்குது இல்லையா ஏன்னு அதில் ஏதோ ஒன்று நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும் சரியா இங்கே பாருங்கள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இஎஃப் தான கண்டுபிடிக்கணும் அப்போ இதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா போதும் இஎஃப் இஎஃப் இங்கே எங்கே இருக்குது இங்கே கீழே இருக்கா அப்போ னா கடைசி ரெண்டு எழுத்து EFன்றது கடைசி ரெண்டு எழுத்து அப்போது இங்கே எதை எடுக்கணும் இதுலயே அந்த கடைசி ரெண்டு எழுத்து தான் எடுக்கணும் இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா போதும் இங்கே என்ன இருக்குது பிசி அப்போது பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் இஎஃப் ஸ்கொயர் இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க இரண்டு வடிவத்த முக்கோணங்களின் பரப்புகளின் விகிதமானது விகிதம் அப்படின்னா அந்த மாதிரி பின்னத்தில் எழுதணும் எதுக்கு சமமாக இருக்கும் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம் ஒத்த பக்கம் அதான் இங்கே என்ன இருந்திருக்கோம் கடைசி ரெண்டு எழுத்து எடுத்திருக்கோம் பிசின்ற பக்கம் அப்போ இங்கே என்ன எடுக்கணும் கடைசி ரெண்டு எழுத்து இஎஃப் இதுக்கு எப்படி இருக்கும் விகித சமமாக இருக்கும் சரியா இப்போ பாருங்க நம்ம ஈஸியாக நம்ம கணக்கு முடிச்சிடலாம் ஏபிசி ஏபிசியோட பரப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு ஒன்பது டிஇஎஃப்ஓோட பரப்பு பதினாறு எழுதிடலாமா அப்போது ஏபிசியின் பரப்பு ஒன்பது இதோட பரப்பு பதினாறு ஈக்குவல் டு பிசி பிசியோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க எத்தனை ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ஒன்று அடுக்கு ரெண்டு பை இஎஃப் இந்த இஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இதை அப்படியே வச்சுக்கலாம் இஎஃப் இ எஃப் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது இருக்காக இது நம்ம எப்படி எழுதலாம் மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா பை பதினாறு நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த இஎஃப் ஸ்கொயர் வகுத்தல இருக்குது இந்த பக்கம் இந்த பெருக்கலாம் மாறுமா எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று ஸ்கொயர் இப்போ பாருங்கள் நமக்கு எதோட மதிப்பு வேணும் இஎஃப் ஸ்கொயர் மதிப்பு தானே வேணும் அப்போது இஎஃப் ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும் வலது பக்கத்தில் என்ன இருக்குது ரெண்டு புள்ளி ஒன்று அடுக்கு ரெண்டு இந்த இது மூணு ஸ்கொயர் பை நாலு ஸ்கொயர் இருக்கா இதை வளது என்ன ஆகும் அப்படியே தலகியில் ஆகுமா பெருக்கல் நாலு ஸ்கொயர் பை மூணு ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை இஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று ஸ்கொயர் பெருக்கல் நாலு ஸ்கொயர் பை மூணு ஸ்கொயர் இது எப்படி எழுதுறோம்னா எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கா அப்போ நம்ம என்ன செஞ்சோங்க ஈஸியாக ரெண்டு புள்ளி ஒன்று பெருக்கல் நாலு பை மூணு ஒரே ஒரேதான் நம்ம ஸ்கொயராக மாற்றி எழுதிட்டோம் ஏன் மாற்றி எழுதிருக்கணும் அங்கே எப்படி இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஒன்றா கொண்டு வந்து எழுதிட்டோம் இந்த மாதிரி பெருக்கல்லையே வகுத்துலேயே வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் சரியா இப்போ பாருங்கள் இங்கேயும் அடுக்கு ரெண்டு இங்கேயும் அடுக்கு ரெண்டு அப்போ என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் இஎஃப் இஎஃப் ஈக்குவல் டு இங்கே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் உள்ளே கேன்சல் பண்ணலாமா ஒரு மூணாக மூணு இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு மூணு கொண்டு வகுக்க முடியாது இங்கே ஜீரோ சேர்த்து புள்ளி வச்சிடணும் இப்போ தான் இருபத்தொன்று இருபத்தொன்னு எத்தனை மூணு ஏழு மூணா இருபத்தி ஒன்று அப்போது ஜீரோ புள்ளி ஏழு இன்ட்டு நாலு இதுதான் மிச்சம் இருக்குது தார் ஃபோர் இஎஃப் ஈக்குவல் ரெண்டையும் பெருக்கில்லாமா ஏழுன்னு எடுத்துக்கலாம் நாலு ஏழையும் பேருங்க இருபத்தி எட்டு நாலு ஏழையும் பேருங்கன்னா இருபத்தி எட்டு இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது அப்போ அங்கே என்ன செய்யணும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடணும் அப்போ இஎஃப் இஎஃப்ஓட நீளம் எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அவ்வளோதான் இஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கணக்கு முடிந்தது நன்றி